ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேட்டேகாரம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு உங்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது வந்து. ஸோ நீங்கள் வந்து கப்பீஸ் வளர்த்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கப்பீஸ் வளர்க்குறாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ என்னதுன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் கப்பீஸ் ப்ரீடிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே செய்யலாம். பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவங்க அதை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிறு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அவங்க கப்பீஸ் கூட பண்ணலாம், இல்லை மோலிஸ் கூட வாங்கி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டாபிக் தாண்டி பேச வேண்டாம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கப்பி குட்டிங்கில் வந்து எப்படி நம்ம சீக்கிரமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் வரப்போகுது, ஓகேவா? அதை பற்றின நம்ம பேச போகிறோம். ஸோ ரைட்டு, அதை பற்றி பேசுறது முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் அதே டைரக்ஷனில் தெரியுது. ஸோ சீக்கிரமாக இந்த டைரக்ஷனில் இருக்கிற சப்ஸ்கிரைபில் அந்த ரெட் கலர் பட்டனை தட்டி விட்டுருக்கேன், மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ ரைட்டு, அப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம், ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை, லைக் பண்ணுங்கள், ஓகேவா? சரி ரைட்டு, நான் இதே சொல்லிகிட்டே இருக்கேன்னு எரிச்சப்பட்டிருப்பீங்க, ஸோ எரிச்சப்படாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? சரி ரைட்டு, வாங்க போகலாம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எப்பவும் பக்கத்தில் இருந்தால் இருப்பேன், இப்போ கொஞ்சம் அழகாக தெரியுமா இருக்குமே அப்படின்லாம் தெரியலல்ல. ஸோ எனக்கும் தெரில. அதாவது இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த புது மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து இது வந்து 3 மீட்டர் லாங் இந்த ஒயர் வந்து. ஸோ 3 மீட்டர் இருக்குது, அதனால தான் நான் ஸ்டாண்டை தள்ளி வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ எப்போவும் நிறைய எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த டைம் கொஞ்சம் அப்படிலாம் இருக்காது, ஏன்னா இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மைக்கு. போயோ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மைக் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 மீட்டர் லாங். இங்கே ஒரு பேட்ரி கூட போட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கேமரான்னா கேமராவுக்கும் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ இது என்னென்ன போயான்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எவ்வளோன்னு கேட்பீங்க, நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் எங்கே வாங்கினேன், ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கேட்கலனாலும், இந்த வீடியோ பார்க்குற யாரும் கேட்கலனாலும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான், ஓகேவா? ஸோ இது வந்து போயோ, போயாவா, சரி ஏதோ ஒன்றுங்க, போயா. அதை வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ 800 ருபீஸ், ஓகேவா? சரி ரைட்டு, இப்போ நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், வாங்க போவோம். சரி ஓகே, நம்ம இப்போது வீடியோ கண்டென்ட்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோடய கப்பி ஃப்ரைஸு. ஸோ இதெல்லாம் 1 வீக் ஃப்ரைஸ், ஓகேவா? ஸோ இதுங்க வந்து நல்லாவே க்ரோத் இருக்குது இதுங்களுக்குள்ளே. ஸோ 1 வீக் தான் ஆன மாதிரியே தெரியாது. ஸோ நல்ல க்ரோத்து. ஸோ இந்த மாதிரி இன்னும் நல்லா எப்படி க்ரோ பண்ணி, நான் வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் நிறைய கப்பீஸ் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில இதெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். நான் இங்கே எனக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ அதனால் என்ன இப்போதைக்கு நிறைய இல்லை. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது, பட் ஃப்ரைஸ் இப்போ நிறைய போட்டிருக்கு. ஸோ அதனால் அதில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரைஸை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரைஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது என்னென்னா, ஃப்ரைஸ் போட்ட உடனே அதை வந்து செப்பரேட் பண்ணிடணும், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரீடிங் பாக்ஸில் போட்டிருக்கீங்க. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ்லேயே அதை வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வளராது. ஸோ ஒரு குட்டிங் அப்படின்னா நல்ல ஸ்பேஸ், இந்த வாளி வந்து சரியான ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கிற ஒரு இடமா அதுங்க போடுங்க, ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்டயே போட்டு வளர்க்காதீங்க. ஸோ அதாவது பேரண்ட்ஸ் கூடயே போட்டு வளர்க்கக்கூடாது, ஓகேவா? ஸோ ஏன்னா சத்து வந்து அதுங்களுக்கு தான் இருக்கும், இதுங்களுக்கு வராது. ஸோ அப்புறம் இன்னொரு நிறைய இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் வெரைட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஏன்னா ஒரு இது வந்து நல்ல ஃபுட் எடுக்கும், ஒரு இது நல்ல ஃபுட் எடுக்காது. ஸோ அதனால் சைஸ் வெரைட்டி இருக்கும். ஸோ அந்த சைஸ் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேட்ச் பிரிச்சிடணும், ஓகேவா? ஸோ நீங்கள் பேட்ச் வந்து பிரித்து, இது ஃபஸ்ட் பேட்ச், இது செகண்ட் பேட்ச், இது தேர்ட் பேட்ச் அப்படின்னு பிரிங்க. கொஞ்சம் வளர்ந்தப்புறம் அதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி தனித்தனியாக போட்டு வளர்த்துருங்க, ஓகேவா? ஸோ நல்ல க்ரோ ஆகிறதுக்கு தனித்தனியாக போடுங்க, ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் படி. மேல் ஒரு டேங்கில், ஃபீமேல்ஸ்லாம் ஒரு டேங்கில், இந்த மாதிரி போட்டு வளங்க. வளர்த்த அப்புறம் நல்லா அடல்ட் ஆன அப்புறம் நீங்கள் விற்பீங்களோ இல்லை நீங்கள் ப்ரீடிங் பண்ணி வளர்ப்பீங்களோ. ஸோ இது தாங்க இந்த இதுக்குள்ள ஸ்டெப்ஸு, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கப்பீஸை வந்து முழுசாக கொண்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஒரு சில புக்ஸு நான் ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அதில் படித்ததும் இதுதான், ஓகேவா? ஸோ ஒரு சிறு தொழில் செய்ய விரும்புகிறீங்களா? ஸோ இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு தொழில்நுட்பம் இது தானுங்க இப்போதைக்கு, எல்லாமே காசு காசு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் காசு பார்க்கலாம், ஓகேவா? சரி ரைட்டு, இந்த கப்பீஸை வச்சு, இந்த கப்பீஸ் தாங்க எல்லா இடத்துலையும் உள்ள ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான
அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து எப்படி கப்பி ஸ்கூட்டிங்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியட்டும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் டப்பில் போட்டு வளர்த்தாலும் நல்லாவே வளரும். ஸோ இதில் நீங்கள் எதில் போட்டாலும் வளரும். லைஃப் பேரன்ஸ் வச்சிங்கனா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். லைஃப் ஃபுட்ஸ் கொடுத்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.